செவன்த்து கொஸ்டின். அதில் ப்ரீவியஸாக இருக்கிற ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து புக் ஆன்சர் வரல, அது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா எடுக்கலாம். இப்போ வி ஆர் கிவன் மார்ஜினல் ரெவன்யூ ஃபங்க்ஷன். ஸோ ஒரு கம்பெனியில் வந்து தே ஆர் மேக்கிங் ஸ்விட்சஸ், வீட்டுக்குரிய அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து செய்கிறாங்க. அதில் எக்ஸ்டீனோ 1000 ஸ்விட்சஸ் வந்து எக்ஸுங்கிற யூனிட்டில் ஸ்விட்ச்றோம். அப்போ அதனுடைய இறுதி நிலை வருவாய் சார்பை இந்த மாதிரி கொடுத்துருக்கு. திஸ் இஸ் ரெவன்யூ ஃபங்க்ஷன், மார்ஜினல் ரெவன்யூ ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கு. நம்ம டோட்டல் மார்ஜினல் ரெவன்யூ ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், மொத்த இறுதி நிலை வருவாய் சார்பு கண்டுபிடிக்கணும். அது நம்ம வழக்கமாக வந்து இங்கே டிஒய் இங்கே எழுதிட்டு அந்த டிஎக்ஸ் எங்கே கொண்டு வரட்டும், இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு எக்ஸ்ஒய் தென் எக்ஸ்ஒயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதணும். அதுக்கப்புறம் இந்த டிஒய் எல்லாம் ஒரு பக்கம், டிஎக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துட்டு டிஒய் பை ஒய் டேம் எல்லாம் ஒரு சைடு இல்லையா, சாரி பிஃபோர் தட் நம்ம இது வந்து ஹோமோஜீனியஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதோட பவர் ஒன்று, இதோட இது ஒன்று. ஸோ அப்போ மொத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிருச்சா, இது ஒன்றே ஒன்றே ஆட் பண்ணுறப்போ ரெண்டு, அதாவது சேம் டிகிரியாக இருந்தால் தான் சேர்ந்தால் தானே ஆட் பண்ண முடியும் அப்படின்னு திங்க் பண்ணுவோம். லாஸ்ட் வே தனித்தனி வேரியபிள், அதனுடைய பவர் வந்து பார்க்குறேன். அப்போ மொத்தமாக வந்து ரெண்டு அப்படின்னு சொல்லுவது, கீழே இது ரெண்டு இது ரெண்டு, அந்த மாதிரி திங்க் பண்ணுறப்போ நம்ம இங்கே டிஜிஜியர் ஹோமோஜீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி அதாவது சமப்படிக்கான சார்பு, சமப்படிக்கான சார்பு அதுக்கு இரண்டு வந்த சமப்படிக்கான சார்பு அப்படின்னு சொல்லி எழுதுறேன். அந்த மாதிரி இருக்கா, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டு வைவி கொடுத்து விஎக்ஸ், இது ஒரு ஸ்டெப்பு. தென் டிஒய் பை டிஎக்ஸ் கொடுத்து பி பிளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ், இது ஒரு. ஸோ இந்த ரெண்டையும் எடுத்து நம்ம எதுவும் சப்ஸ்டிட் பண்ணணும் இந்த கணக்கில், இதாவது இங்கே இந்த கணக்கு எப்போவுமே டிஒய் பை டிஎக்ஸ் ஃபார்முக்கு மாற்றிடணும். கொடுக்கப்பட்ட கணக்கை டிஒய் பை டிஎக்ஸ் ஃபார்முக்கு மாற்றிட்டு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக பார்க்கணும், இல்லாட்டி சமபடிக்கான சார்பாக பார்க்கணும். சமபடிக்கான சார்பு அப்படின்னா இந்த அடுத்த வந்து பார்த்துட்டு மேலேஜ்லேயே ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லுவேன். அப்புறம் இந்த ரெண்டு ஸ்டெப்பு இப்போ எடுத்து நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். டிவை பை டிஎக்ஸ் பதில் பி பிளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல்ட்டு இங்கே எக்ஸ் ஒய்க்கு, ஒய்க்கு நம்ம என்ன எழுதணும் பி எக்ஸ் இல்லையா, ஸோ ஒய்க்கிற இடத்துல பிஎக்ஸ் எழுதிட்டோம். கீழே எக்ஸ் பெயர், இதுக்கு ஒய் ஸ்கொயர் எக்ஸ் பெயர். அப்போ இதில் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பெயர் தென் பி, இதில் எக்ஸ் பெயர் காமனாக இருக்குன்னா இங்கே தான் இருக்கும் ஒன் ப்ளஸ் எக்ஸ்பயர் 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 கேன்சல் ஆயிடும். அப்புறம் இந்த ப்ளஸ் த்ரீ எந்த சைடு கொண்டு போகணும், அந்த சைடே நிறுத்திருக்கோம். இந்த ஸ்டெப்பெல்லாம் ஒரே மாதிரி எல்லா தமிழுமே பார்த்தீங்கன்னா இங்கே கூட இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் இல்லையா, ஒய் போயிட்டு பிஎக்ஸ், ஸோ பி ஸ்கொயர் தென் ப்ளஸ் த்ரீ அந்த சைடு போயிட்டு. இப்போ நம்ம என்ன எடுக்கணும், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறப்ப ஜஸ்டியாக காஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வி மைனஸ் வி ப்ராக்கெட் ஒன் ப்ளஸ் வி ஸ்கொயர், இதில் கவனமாக அந்த ப்ராக்கெட் வந்து போட்டுடும். ஸோ வி மைனஸ் வி மைனஸ் வி க்யூப் ஒன் ப்ளஸ் வி ஸ்கொயர், ஸோ மைனஸ் வி க்யூப் பை ஒன் ப்ளஸ் வி ஸ்கொயர். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது எக்ஸ்எல்லாம் ஒரு பக்கம், வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். வேரியபிள் செப்பரபிள்னா எக்ஸ் ஒரு பக்கம் தென் வி வந்து இன்னொரு சைடு, அந்த மாதிரி எழுதிக்கணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம், டிவி வந்து இங்கே எழுதிட்டு டிஎக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். இந்த டிஎக்ஸ் எங்கே அங்கே போயிடும், இது வந்து அப்படியே ரெசிப்ரோக்கில் இந்த பக்கம் ஒரு ஃப்ராக்ஷன் இந்த சைடு வரப்போ அப்படியே ரெசிப்ரோக்கில் அது மைனஸ் அங்கேயே இருந்துச்சு, மைனஸ் இங்கே இருக்கட்டும். ஸோ ரெசிப்ரோக்கில் வரப்போ ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த இடத்துல பி க்யூப் இந்த எக்ஸ் எங்கே வந்துடும், ஜீரோ வந்துடும், ஒன் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒன் பை பி க்யூப் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை பி க்யூப், பிராக்கெட் கண்டிப்பாக போடணும். இங்கே பிபி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எஸ் பி எக்ஸ், இது இதெல்லாம் இருக்கும் கேஷ் வேல்யூ.
இதை கூட என்ன பண்ணிக்கலாம், மேலே பண்ணி வைக்கலாம். தென் சி கேன்சல் ஆனால் என்ன வரும், ஒன் பை வி, தென் விபி ஈக்குவல் டு மைனஸ் இருக்கு, அந்த மைனஸ் அங்கேயே வச்சுக்கிறதா ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம டேக்கிங் இன்டெக்ரலாக போஸ்ட் ரெண்டு சைடு இன்டெக்ரல் தனித்தனியாகவே இருக்கு, ஒன் பை வி டிவி மைனஸ் இன்டெக்ரல் ஒன் பை எக்ஸ் இந்த இடத்துல டி எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். தென் இதுக்கு நம்ம ஃபார்ம்ல என்ன, எக்ஸ் ஓவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் தென் பிளஸ் லாக் வி, இதுக்கு வந்து மைனஸ் லாக் எக்ஸ். எப்பவுமே சிங்க நம்ம என்னன்னு மாற்றிக்கலாம், லாக் சி அப்படின்னு மாற்றிட்டா தான் ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே என்ன வரும், வி பவர் இங்கே மைனஸ் டூ தென் லாக் வி ஈக்குவல் டு மைனஸ் லாக் எக்ஸ் பிளஸ் லாக் வி. இந்த இதை வந்து கீழே வளருது, இந்த மைனஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், த்ரோ மைனஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சம் எல்லாமே பெரிய பெரிய சம்மாக தான் வருது. அப்புறம் இது வந்து ஒன் பை இங்கே உங்களுக்கு மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் டூ வி ஸ்கொயர் பவர் வந்து கீழே கொண்டு வந்துடலாம். தென் பிளஸ் லாக் வி ஈக்குவல் டு இங்கே மைனஸ் லாக் எக்ஸ் பிளஸ் லாக் சி. இந்த ப்ளஸ்ஸை இந்த சைடு பண்ணுறது, ஸோ மைனஸ் இந்த ப்ளஸ் இந்த பக்கம் தான் என்ன ஆகும், மைனஸ் ஆகிடும். லாக் வி மைனஸ் லாக் எக்ஸ் தென் பிளஸ் லாக் சி. இங்கே மைனஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக த்ரோட் சைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இது என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும், இதுவும் ப்ளஸ் ஆயிரும், இந்த லாஸ்ட் வந்து மைனஸ் ஆயிரும். அப்போ லாக் ஒன்னாக இருக்குது, ஸோ வி வி பிளஸ் சாரி வி இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பை சி லாக் எம் பிளஸ் என்ன இல்லையா. அப்புறம் இங்க வந்து மைனஸ் இருக்கனால கீழே வரும், ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு, ஒன் பை டூ பி ஸ்கொயர். நம்ம கொஞ்சம் இப்படி திருப்பி எடுக்கணும்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஈக்குவல் டு ஒன் பை டூ பி ஸ்கொயர். அப்ப இது அதுக்கு முதல்ல இந்த வீக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வீயை நம்ம என்ன எழுதணும், ஒய் பை எக்ஸ் இங்கே சி ஈக்குவல் டு ஒன் பை டூ ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் எங்கே போயிடும், மேலே போயிடும், பை டூ ஒய் ஸ்கொயர். இங்கே இந்த எக்ஸ் எக்ஸும் கேன்சல் ஆகுது, இந்த இடத்துல ஒய் பை சி. நமக்கு இதோட ஆன்சர் முடியாது, இது என்ன பண்ணிக்கலாம், அப்படியே எக்ஸ்பரன்ட் ஃபார்மாக மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு மொழி இதில் மாற்றணும் அப்படின்னா என்ன ஆயிரும், இந்த லாக் கேன்சல் ஆயிரும். ஸோ தட் ஒய் பை சி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் டூ ஒய் ஸ்கொயர். அடுத்த வடிவத்தில் கொண்டு வரப்போ இந்த லாக் கேன்சல் ஆகி இ போட்டு ரைசிங் த பவர், தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு சி இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர். ஸோ புக் ஆன்சர் வந்து பை டூ இருக்கு, ஸோ டூ ஒய் ஸ்கொயர். ஸோ தம் வந்து கொஸ்டின் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், எதுவுமே இல்லை, அது வந்து இறுதிநிலை வருவாய், அந்த இறுதிநிலை வருவாய் எடுத்து எழுதிட்டு இப்போ கண்டுபிடிச்சது தான் டோட்டல் ரெவன்யூ பங்க்ஷன். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்து